கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து லூக்கா 2 முதலாம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அரஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதையா நாட்டில் உள்ள பெத்லகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்த படியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த கடமே பரமசேனையின் திறன் அந்த தூதருடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எனவே தெய்வத்துடைய ஜனமே, வந்திருக்கின்ற அழைப்பை கேட்டு வந்திருக்கின்ற அன்பின் உள்ளங்களே, அன்பின் நெஞ்சங்களே, இந்த நாளிலும் கூட நாம் பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், 2000 முன்பாகவே, திரையோ நூற்றாண்டு 2000 முன்பாகவே பரம தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி எங்களை மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். எனவே நாம் பயப்படாமல், நாம் உங்களுடைய வாழ்க்கை குறித்து எதை குறித்தும் பயப்படாமல், பாவத்தையோ சாபத்தையோ எதிர்கால வாழ்க்கையை குறித்தோ நாம் பயப்படாமல் நம்பிக்கையோடு கூட வாழும்படியாய் நாம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாளாக, யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கபடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நட்சத்திரம் உதிப்பதாக, ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உதித்திருக்கிறது, உங்களுக்கு உதிக்கும் நண்பர்களே. எனவே இந்த நாள் உங்களுக்கு நம் எல்லாருக்குமே ஒரு நல்ல நாள். எனவே தேவன் மனிதனாய் வந்த இந்த நாளை நாம் நினைத்து எல்லாருமாக Thank you.
அந்த வயல்வெளியிலே இருந்த மக்களுக்கு தோன்றி அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தி. அதை இந்த நாள் கிறிஸ்து பிறந்தாரோ அல்லது வேறொரு மாதத்து நாள் பிறந்தாரோ எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே கிறிஸ்து பூமியிலே பிறந்ததை நாம் நினைத்து, இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த நாளாக நாம் நினைத்து நாம் கொண்டாடுகிற படையினால் இது மிகுந்த சந்தோஷமான செய்திதான். எனவே இதுதான் மனுக்குலம் முழுக்க தேவ தூதர்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த திருநாள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட நாள். அன்பாளர்களே, நம்முடைய உள்ளத்திலே வரும்பொழுது, நம்முடைய வாழ்விலே வரும்பொழுது, நம்முடைய குடும்பத்திலே வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கீதம் பாடாமல் இருக்க முடியாது. அன்பாளர்களே, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவுள் என்றபடி, மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவுள் என்றபடி, எல்லா ஜனத்துக்கும் இன்னமன பேரும் இல்லாமல் சகல ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த நல்ல செய்தி, நற்செய்தி நம்முடைய ஆண்டவர் பூமியிலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட நாள் தான். அன்பாளர்களே, கடவுள் இறைவன் மனிதனாய் அவதரித்த இந்த திருநாள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள். சாதாரண பிறக்காமல் ராஜ வம்சத்திலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். நாம் வாசித்தபடி மனிதனுடைய வரலாற்றோடு தேவன் கிரிய செய்கிறபடியினால் அவரும் கூட வரலாற்றிலே நம்மோடு கலந்து கொண்டார். அன்பாளர்களே, எங்கே ஒரு மூலையில இருந்து அவர் ஜனங்களை அவர் பராமரிக்காமல் ஜனத்தோடு ஜனமாய் சேர்ந்து அவருடைய வழியிலே வரலாற்றிலே பிறந்து இப்படியா நமக்கு உங்களுடைய மீட்பை உண்டு பண்ணுகிற திருநாளுக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you.
உங்களுக்கே மகிமை உண்டாவதாக இந்நாளில் நடைபெறும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்கும் பொழுது உமக்கு மகிமை உண்டாக கர்த்தராய் ஆண்டவரே எங்களுடைய செவிகளை ஆண்டவரே கேட்பவருடைய செவிகளை திறந்தருள்வீராக கண்களை திறந்தருள்வீராக அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுவேன் பரமத்திலாமே நாம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அருளுரைகளை கேட்டு பெற்றோர்களே தம்பி தங்கைமார்களே குழந்தைகளே உன் எல்லாருக்குமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதித்து உனக்கு வார்த்தைகள் நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த நாள் அருளுரையை நாம் கேட்கப் போகிறோம் கிறிஸ்து பிறந்த தினமாக இந்த நாளிலே நாம் அதை நினைத்து சந்தோஷப்பட்டு பண்டிகை ஆசரிக்கிறோம் நான் ஒரு துண்டு பிரசுரத்திலே ஒரு பகுதியுடைய வாசித்தேன் ஒரு புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை ஒன்றை வாசித்தேன் அதிலே ஒரு தாய் தன்னுடைய 2 வயது பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடினார் தன்னுடைய தோழிகளை எல்லாவற்றையும் நண்பிகளை எல்லாவரையும் அழைப்பித்து ஒரு ரெஸ்டாரண்டோ அல்லது நல்ல ஒரு கடையிலேயோ போய் அவள் தன்னுடைய நண்பர்களோடு கூட விருந்து கொண்டாடினார் அப்பொழுது அங்கு வந்திருந்த மற்ற அவளுடைய தோழி இந்த பர்த்டே கொண்டாடுகின்ற இந்த தாயை பார்த்து தன்னுடைய நண்பியை பார்த்து என்னத்துக்கு இப்படி இந்த விருந்து உபசாரம் என்று கேட்டப்படுத்து அவள் சொன்ன பதில் என்னுடைய பிள்ளைக்கு 2 வயது அதை வைத்து நான் என்னுடைய நண்பர்களோடு நான் விருந்து கொண்டாடுகிறேன் அப்பொழுது அவள் கேட்டால் எங்கே உங்களுடைய பிள்ளை என்று அவளை என்னுடைய தாயின் வீட்டிலே விட்டுவிட்டு வந்துவிட்டேன் இங்கு இருந்தால் அவன் குழப்பணி செய்து எங்களுடைய பாட்டியல் அவற்றையும் விருந்தை அவன் டிஸ்டர்ப் பண்ணி விடுவான் தடை செய்து விடுவான் அதனால நான் என்னுடைய அம்மாவிடத்திலே விட்டுவிட்டு என் நண்பர்களோடு கூட இதை நான் கொண்டாடுகிறேன் என்று அவன் சொன்னான் என்ன அபத்தமான ஒரு சம்பவம் பாருங்க பிறந்த நாள் உரியவருக்கே அழைப்பில்லை ஆனால் யாரும் விருந்து கொண்டாடுகிறார் பிறந்த நாளுக்குரியவன் எங்கேயோ ஒரு வீட்டிலே மூளையிலே அடப்பட்டு கிடக்கிறார் ஆனால் அவனுடைய பேரிலே விருந்து நடக்கும் அதே போல இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் என்று உலகமெங்கும் கொண்டாடினாலும் பேர் கிறிஸ்துமஸா இருக்கும் ஆனால் கிறிஸ்துவுக்கு இடம் இல்லாமல் அவருடைய பேர்ல கொண்டாட்டங்களும் அவருடைய பேர்ல பாட்டிகளும் அவருடைய பேர்ல விருந்துகளுமாக இந்த நாட்களை பார்க்கப்படுகிறது நாம் அப்படியாக செய்யக்கூடாது பாடுகிறது நாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்துத்தான் நாம் பண்டிகை ஆசரிக்கிறோம் பாருங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சில பண்டிகைகளை கொடுத்திருந்தார் பாஸ்கா பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகை முதற்பன் பண்டிகை அறுவடை பண்டிகை சமாதான பண்டிகை இப்படி அவர்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆலயமும் அவர்களுடைய நகரமும் இடிக்கப்பட்டு ஜனங்கள் பார்வோனுக்கு துரத்தப்பட்டிருந்த பொழுது திரும்பவும் அவர்களை தேசத்துக்கு கொண்டு போய் திரும்பவும் அவர்களை கொண்டு போய் ஆலயத்தை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணி திரும்பவுமாக நகரத்தை கட்டும்படியாக விடுதலை கொடுத்து தேவன் அவளை திருப்பி கொண்டு சென்றார் அப்பொழுது தேவன் அவளுக்கு சொன்னது நெகேமியா 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த நாளை மறக்கக்கூடாது இது உங்களுக்கு பண்டிகை நாளாக இருக்கட்டும் எனவே நீங்கள் பண்டிகை ஆசரிக்க வேண்டும் காரணம் இடித்து போன உங்களுடைய நகரமும் உங்களுடைய ஆலயமும் திரும்ப உங்களுக்கு கிடைத்தபடியினால் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி நாளாக இருக்க வேண்டும் எனவே நான் திரும்பவுடன் உங்களுடைய பிரசனத்தை தருகிறபடியினால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியினால் எனவே இதை பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று கண்டறிந்தேன் எனவே பண்டிகை ஆசரிப்பது கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது சரியா பிள்ளையா என்ற விவாதத்துக்கு அல்ல இதை நாம் என்ன நோக்கத்தோடு கூட கொண்டாடுகிறோமோ பண்டிகை ஆசரிக்கிறோமோ அதுதான் வேற இம்பார்ட்டன்ட் அதைத்தான் தேவன் சந்தோஷப்படுவார் எனவே தம் மக்கள் தன்னிலே தான் பெரிய காரியங்களை செய்த பொழுது ஆஸ்கா மூலம் ஆட்டுக்குட்டி மூலமாய் பெரிய விடுதலை கொடுத்து எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு கொண்டு போய் கானான் தேசத்தில் கொண்டு சென்ற பிறகு அவர்கள் பெரிய விடுதலை எனவே பாஸ்கா பண்டிகை எனவே அவர்கள் சந்தோஷப்பட்டு பாடினார்கள் துதித்தார்கள் அதே போலதான் கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் தேவன் மனிதனாய் வந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள் ஒரு சந்தோஷமான நாள் எனவே மிகுந்த சந்தோஷமான நாள் எனவே இதிலே பண்டிகை ஆசரித்தும் விழாவிருப்பது நம்முடைய பொறுத்தது எனவே நாம் இதை குறித்து நியாயம் தீர்ப்பதற்கு முடியாத நாம் சரியான நோக்கத்தோடு கூட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமானால் அதுவே நமக்கு நல்லது பாருங்கள் இந்த உரை அமெரிக்கர்கள் சொன்ன வசனத்தை பாருங்கள்
இந்த முறை கிறிஸ்துமஸ் ஒரு மோசமான கிறிஸ்துமஸாக தான் தங்களுக்கு இருக்குமா? என்ன அபத்தமான ஒரு பேச்சு! மோசமான கிறிஸ்துமஸ் நல்ல கிறிஸ்துமஸ் எங்கேயாவது இருக்கா? இந்த நாட்டிலே பாருங்கள், சிலுவை விழுந்தால் அது வெள்ளை கிறிஸ்துமஸ் என்று அது பெரிய சந்தோஷமான கிறிஸ்துமஸ், சிலுவை விழாவிட்டால் அது ஒரு சாதாரண கிறிஸ்துமஸ். ஆனால் அப்படியே அந்த மரியாள் அப்படியா எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது அங்கே யோவான் வயிற்றில் இருந்தார், இயேசு கிறிஸ்து வயிற்றில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த குழந்தை யோவா துள்ளி குதித்ததான். அது சந்தோஷமான செய்தி, வாழ்த்திய செய்தி. எனவே இந்த மகிழ்ச்சியான ஒரு சம்பவம், ஜனங்கள் எப்படியாய் மாறி போய்விட்டார்கள், கிறிஸ்துவே விட்டுவிட்டார், கிறிஸ்துடைய பெயரில் நடக்கின்ற கொண்டாட்டம், எவ்வளவாய் ஆண்டவர் துக்கப்படுவார். எனவே நாம் கர்த்தரை நினைத்து, கர்த்தருடைய பிறப்பை நினைத்து, கர்த்தருடைய மகிமைக்காகவே நாம் துதிக்கிறோம். எனவேதான் பாருங்கள் அன்பானவர்களே, கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும், மதுவன் இறைவன் கடவுள் ஏன் மனிதனாய் அவதரிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் சில பகுதிகளை வாசிக்க போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 2:17 நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள் எபிரேயர் 2:17, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், மனிதரை தேவன் செம்மையானவனாகவே படைத்தார், ஒழுங்காகத்தான் படைத்தார். பிரசங்கி சொல்வது போல் அவர்கள் தங்களுக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் மிகுந்த அன்பா இருக்கிறபடியினால், தேவன் அன்பாகவே இருக்கிறார் இருக்கிறபடியினால், இப்படி துரத்தப்பட்ட மனிதனை அவர் சேர்த்துக் கொள்வதற்காக நியாயாதிபதிகளை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை தோன்றச் செய்தார். ஆனால் ஜனமும் வணங்கா கழுத்துவோம், நாய்வாலை திருப்ப முடியுமா? எத்தியோப்பியன் தன் தோளினுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? சிவிகி தன் புள்ளிகளை மாற்ற கூடுமோ? அப்படி கூடுமானால் தீமை செய்ய பழகிற நீங்களும் நன்மை செய்ய படைப்பீர்கள் என்று அவர் சொன்னது போல அவர் என்ன செய்தார்? இந்த முயற்சியில் எல்லாம் அவருக்கு முடியாமல் போகவே தான் இழந்து போன மனுஷனை, துரத்தப்பட்ட மனுஷனை சேர்த்துக் கொள்வதற்காக அவரே மனு உருவெடுத்து வந்ததை பார்க்கிறோம். எனவேதான் சகல விதத்திலும் அவர் நம்மை போல் வர வேண்டியதாயிற்று. பிள்ளைகள் மாம்சத்தை விரத்தத்தை உடையவராய் இருக்கிறது போல தேவனும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய், எலும்பும் எலும்புமாய், மாம்சம் மாம்சமாய், சதையும் சதையுமாய், இரத்தம் இரத்தமுமாய், அப்படியாய் மனிதராய் அவதரித்த இந்த திருநாள். எனவேதான் எங்களை விடுவதற்காக எல்லா விதத்திலும் மனிதனை போல வர வேண்டும், கூடவும் குறையாது, குறையவும் கூடாது. எனவே சகல மனிதனுடைய முழு அம்சத்தோடு கூட தேவன் பிறந்தார். அந்த நாள் தான் இந்த நாள் திருநாள். அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் நிச்சயமாய் மனிதனாய் வந்து வர வேண்டும் என்பார். பாவத்தில் இருக்கிற மனிதனை பாவ சோதனையினாலே வாடி விழுந்து போய்கொண்டு தேவனுக்கு தூரமாய் போய்கொண்டிருக்கிற மனிதனை மீட்க வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய புத்திக்கும் மனிதனுக்கு ஏற்ற அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தி இறங்கி வரும். எனவேதான் இந்த நாள் மனிதனை சோதனையிலிருந்து தப்புவித்து அவனை வாழ்நாள் முழுக்க அவனை நடத்துவதற்காக அவர் தெரிந்து கொண்ட திருநாள் என்பாளர்கள். அதனால் நாங்கள் பார்த்தோம், எல்லா ஜனத்தை மீட்பதற்காக காணாமல் போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், காணாமல் போனதை கண்டுபிடிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றபடி அப்படி துரத்தப்பட்ட மனுஷனை தேடி பிடிப்பதற்காக அவர் எல்லா விதத்திலும் எம்மை போல் வர வேண்டியதாயிற்று. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருக்கிறது போல அவரும் மாம்சம் இரத்தமும் உடையவரால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே இரண்டாவது காரணம், சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ததற்காக. ஆதி பெற்றோர்கள் ஒரு சோதனையில் தான் அவர்கள் விழுந்து போனார்கள். அது நிமித்தமாக உலகத்திலே பாவம் பிரவேசித்தது, மரணம் பிரவேசித்தது, சாபம் பிரவேசித்தது, வியாதி நோய்கள் இப்படியா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றாய் பிரவேசித்துக் கொண்டு.
எனவே இப்பொழுது மகா பிரதான ஆசாரியராய் நம்முடைய ஆண்டவர் மனிதராய் வந்தபடினால் சோதிக்கப்படுகிற நமக்கு தப்பிக்கவழி உண்டு பண்ணவராய் இருக்கார். எனவே நம்ம தப்பிக்கிறதுக்காக அவர் மனிதனாய் பிறக்க வேண்டியதாயிற்று. மூன்றாவது இரண்டாம் அதிகாரம் 15 ஜீவகாலம் எல்லாம் பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். மரண பயத்திலே இருக்கிற மக்களை விடுவிக்கிறதுக்காக வந்தார். எல்லா மனுஷருக்கும் மேலும் மரணம் விழுந்தது. மரணத்தை கண்டு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி மனுஷர்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். எனவே அந்த மரணத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணுவதற்காக மரணத்துடைய அதிகாரியை தம்முடைய மரணத்தினாலே அது சந்தித்து அதை நொறுக்குவதற்காக பாதாளமையும் ஜெயமங்கி மரணமையும் கூறங்கே என்று கேட்கிறபடி இப்படியாய் மரணத்தையே விழுங்குவதற்காக மரண பயத்தில் இருந்த மனிதர்களை விடுவிக்கிறதுக்காக அவர் மனிதனாய் பிறக்க வேண்டியதாயிற்று. மனிதனாய் பிறந்து மரணத்தை தொடர வேண்டிய கட்டம் இருந்தபடியால் அவர் மனிதனாய் வர வேண்டியதாயிற்று. எனவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். எனவே நர்மேஜனமே மூன்றாவது காரணம் மரண பயத்திலே இருந்த மனிதர்கள் மரண இருளுக்குள்ளே இருந்த மனிதர்களை அவர் விடுவிக்கிறதுக்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் அப்படியாக வந்தார். எனவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றபடியும் உயிரோடு விசுவாசிக்கிறவனும் மறியாமல் நித்தியஜீவனை பெறுவான் என்றபடியும் என விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியும் அப்படியாய் மரண பயத்தை நீக்குவதற்காக அவர் மனிதனாய் அவதரிக்க வேண்டியதாயிற்று. நான்காவது காரணம் 1 யோவான் 3:18 ஏனெனில் பிசாசான் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறார். பிசாசனுடைய கீழே அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வழிபட்டார். எனவேதான் எல்லா மரணத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் மூல காரணனாகிய தலைவனாகிய அந்த வலு சர்ப்பமாகிய அந்த பிசாசை மரணத்தின் அதிகாரியை அவன் அழிப்பதற்காக அவனுடைய கிரியை ஒழிப்பதற்காக தலையை நசுக்குவதற்காக ஏதேன் தோட்டத்திலே ஆதியிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதாக ஸ்திரீயின் வித்திலே அவர் வர வேண்டியதாயிற்று. அந்த நாள் தான் இந்த நாள். எனவே நான் பல கட்டுரைப்படைகளை 4 காரியங்களுக்காய் தேவன் மனிதனாய் வர வேண்டியது. 1 விசுவாசத்தை கிரியை அழிப்பதற்காக மரணத்தின் அதிகாரி அழிப்பதற்காக மரண பயத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கிறதுக்காக சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்வதற்காக மக்களை மீட்பதற்காக அவர் சோதரர்களை மீட்பதற்காக தம் மக்களை மீட்பதற்காக இரத்தமும் மாம்சமும் உடையவராக அவர் இப்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஜனங்களே இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம். இதனுடைய பிறப்பை நினைத்து கொண்டாடுகிறோம். அநேகமாக ஜனங்கள் பாவம் செய்கிற நாளே இந்த நாள் தான். கிறிஸ்துடைய பெயரிலே கொண்டாடுகிறார். இந்த நாள் தான் எந்த நாளே அதிக பாவம் பண்ற இந்த நாள் தான். ஆனால் கிறிஸ்து வந்ததோ பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக. எனவே நாம் இந்த நாளிலே பயபக்தியோடு தேவபக்தியோடு கூட நாம் தேவனுக்கு நன்றியோடு கூட இந்த பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கிறோம். எனவே அருமையான தேவ ஜனங்களே இந்த சித்துரையை நான் உங்களுக்கு நான் முடித்து தொடர்ந்து இந்த காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணி நான் இறுதியான காரியங்களை இதற்குரிய தலைவரிடம் நான் ஒப்படைக்கிறேன். ஜெபம் செய்வோம். தலைகளை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நம்முடைய கட்டுராங்கை ஏதுகளித்து அவர் இந்த உலகத்தில் வந்து அநேக மாற்றங்களை கொண்டு வந்தார். இந்த நல்ல செய்தியை முதலாவது பெற்றுக்கொள்ளும் அந்த பாக்கியத்தை ஆற்றிடையர்கள் பெற்றுக் கொண்டார்கள் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் விசேஷமாய் நலிந்தவர் மெலிந்தவர் கைவிடப்பட்டோர் உதவியற்றோர் தேவனொருவர் இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியான சூறாவளிகள் வீச வேண்டும் என்று கேள்வி எழுப்பியவர்கள் அவரை இன்று அதிகமாய் உலகம் முழுவதும் அறிந்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உத்தம தெய்வம் எங்கள் மத்தியில் வந்து பிறந்த இந்த நல்ல நாளை நாங்களும் இந்த உலகத்தோடு இணைந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Thank you.
பாலகனாய் உதித்த மனு கோலம் எடுத்து இந்த பூவியிலே வந்த அந்த மன்னவரை நாம் இருமொருவை செய்து பரிசுத்தமாய் அவர் இந்த இடத்திலே வந்ததை நினைத்து பாடிடுவோம், அவரை போற்றிடுவோம். பாடி
அந்த மாறுகிற இந்த நன்னாளிலே கொள்ளை அழகுள்ள அந்த பரிசுத்தரை கண்களை கொள்ளையிடுகிற அந்த பிரகாசத்தை நாங்கள் இன்னும் ஒரு கீதத்தினாலே பாடி ஆண்டவரை பாடுவோம். நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த செல்ல இருக்கிறோம்.